வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல வெளியான அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்கமான ஒரு படம்னு சொல்லலாம் ஆறு பொண்ணுங்க ஒரு கேபின்ல ஸ்டே பண்றதுக்காக வராங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கொல்லப்படுறாங்க கொலை செய்யற அந்த மருமநபர் யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம் இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட புல் எக்ஸ்பிளேஷன் போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஒரு ஆறு பொண்ணுங்களை நமக்கு காட்டாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கிராஜுவேஷன் டே இன்னிக்கா இருக்கும் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தொப்பி போட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல இவங்க பேரு பெக்கா அப்படின்றது பெக்காவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஜோயின்னு ஒரு பொண்ணு கேட்கறா ஜோய்க்கு இதுல பெருசா விருப்பம் இல்லை ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதனால ஜோயும் தடுக்க வேணாம் அப்படின்ற பாரி அமைதியா இந்த இடத்துல இருந்துடுறாங்க இப்ப அந்த நபரும் வந்துடுறாரு அவர் பேரு டெய்லர் அப்படின்றது அந்த டெய்லர் இருக்கான் பாத்தீங்களா இவங்க எல்லாருக்குமே ஒரு மாத்திரையை தந்துடுறான் இவங்களும் சந்தோஷமா அந்த மாத்திரை எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாத்திரையை போட்டோன்னே எதிர இருக்கவங்களே வித்தியாசமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு மயக்கமான நிலைமையில தான் இருக்காங்க இவங்க ஏற்கனவே பீட்சா ஆர்டர் பண்ணிருப்பாங்க அதை டெலிவரி பண்றதுக்காக ஒரு பையன் வந்திருக்கான் இவங்க ட்ரக் எடுத்திருக்காங்கல்ல அதனால அவனோட மொகலாம் வித்தியாசமா தெரியுது அதை பாக்குற இவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பீஸாவெல்லாம் வாங்கிடுறாங்க இவங்க எல்லாருமே இப்ப கிசாவான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க ஜோயின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல அவங்க பெருசா டான்ஸ்லாம் ஆட மாட்டாங்க சோஃபால உட்காந்து இவங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த டெய்லர் இருக்கா பாத்தீங்களா இவங்கள முறைச்சு பாக்குற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுது அதே மாதிரி அந்த டெய்லர் அங்க இருந்து ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான் அதே மாதிரி கேட்டின்ற ஒரு பொண்ணை ரூம்குள்ள கூட்டு போறான் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் ஜோயும் பாத்துட்டு இருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ரூம் கதவை எல்லாம் தட்டிட்டு இருக்காங்க உள்ள இருக்கவன் திறக்கவே மாட்டான் இவங்க எல்லாருமே பதட்டப்படுறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு கிரைம் நந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க என்ன கிரைம் நடந்தது அப்படின்றது தெரியல இந்த சீனையும் கட் பண்ணி அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கறத நமக்கு காட்டுறாங்க ஜோயின் ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த ஜோயும் இன்னொன் ஃப்ரெண்டான மெலிசா அப்படின்றவங்களும் சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க இந்த மெலிசாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆக்ட்ரஸா மாறிட்டாங்க இந்த ஜோயை பொறுத்தரைக்கும் கடைசி அஞ்சு வருஷமா டிப்ரஷன்ல தான் இருக்கா எங்க கூட்டு போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மெலிசா கிட்ட கேட்டுட்டு இருக்கா மெலிசாவும் இரு நீ சர்ப்ரைஸ் ஆவ அப்படிங்கிறப்ப சொல்லிக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்காங்க இங்கதான் அந்த சிக்ஸ்த் ஃப்ரெண்டும் படத்தோட டைட்டில போடுறாங்க இப்ப மெலிசா இருக்காங்க பாத்தீங்களா கார் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க அங்க ஒரு கேபின் தான் இருக்கு இங்கதான் தங்க போறோம் சொல்றாங்க ஆனா இதுல ஜோய்க்கு சுத்தமா விருப்பமே கிடையாது ஜோய்க்கு இனோன் ஷாக்கும் காத்துட்டு இருக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல மூணு பேர் இருக்காங்கல்ல கேபின் கிட்டதான் இருக்காங்க சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க இவங்க இருக்கிறத பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்ல எனக்கு இங்க ஸ்டே பண்ண விருப்பம் இல்ல கிளம்பலாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் கேட்டீன் ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறா சீக்கிரமா உள்ள வாங்கன்ற பத்தி சொல்லிட்டு அவை கிளம்பி போயிடுறா ஜோய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டிருப்பா உள்ள போனா அது சம்பந்தமா பேசுவாங்கல்ல அதனாலதான் இவ வரதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்கா ஆனா மெலிசா என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்றேன்ல யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க என்ன நம்பி உள்ளவா அப்படின்ற பார்த்து சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியனா இருப்பாங்க பிசிக்கலாவும் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும் தான் இவ்வளவு கூப்பிடுறாங்க இவங்க இவ்வளவு கூப்பிடுறதுனால ஜோயும் சரி அப்படின்ற பார்த்தி ஏத்துக்கிறாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவங்களும் சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆறு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஜோயி இருக்காங்கல்ல மெலிசா கூட மட்டும் தான் டச்ல இருப்பாங்க மத்த எல்லாரை விலகி இருப்பாங்க ஆனா மெலிசா இவங்க எல்லாருக்குடையும் டச்ல எல்லாம் இருப்பாங்க இப்ப கூட சரி ஜோயி பெருசா யார்கிட்டயுமே ஒட்டாம கொஞ்சம் தள்ளி வராங்க இவங்கள மாதிரியே கேட்டின்ற பொண்ணும் தள்ளி நிக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது இப்ப கேட்டி கிட்ட பேசுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நீ ஓகேவா அப்படின்றாங்க எதுக்காக இப்படி கேக்குறாங்கன்னு போக போக உங்களுக்கு தெரிய வரும் கேட்டி அடிக்கடி எனக்கு கனவுல அந்த சம்பவம் வரும் ஆனா இப்ப நான் ஓகேதான் அப்படின்ற சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆறுதலா கட்டி எல்லாம் புடிச்சுக்கிறாங்க இப்ப மெரிசாவும் கிளாஸ்ல சரக்க ஊத்தி கொண்டு வந்துடுறாங்க இவங்க எல்லாருமே சியர்ஸ் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சரக்க குடிக்கிறாங்க இந்த இடத்துலதான் ஜோயும் நடந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க ஆக்சுவலாக மாஸ்க் போட்ட டெய்லர் இருக்கான் பாத்தீங்களா கேட்டி கூட தான் க்ளோஸாக பேசியிருப்பான் கேட்டிய வேகமா ரூம் குள்ள கூட்டு போயிடுறான் இதை இவங்களும் பார்த்துதான் தான் இருப்பாங்க அவன் வற்புறுத்தி தப்பா நடந்துக்கிறான் அப்படின்றது இவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கும் எப்படியாவது கதை உடைச்சு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே போயிருப்பாங்க அவனை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிருப்பாங்க அந்த அட்டாக்ல தான் அவன் இறந்து போயிருப்பான் இன்னால தான் போலீஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க என்னாச்சு ஏதாச்சும் விசாரணை பண்ணிருப்பாங்க இவங்களும் பயந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இதனால தான் கேட்டி கேட்டிக்கிட்டே நீ மாதிரி ஜோயி கேட்டிருப்பாங்க இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஜோயி நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஜோயை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க இப்போ வரைக்கும் கவுன்சிலிங்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு பினான்சியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு மெலிசா தான் இப்ப மெலிசாவை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க பெரிய ஆக்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது சின்ன சின்ன ரோல் பண்றவங்களா தான் இருப்பாங்க அதை வச்சு எல்லாருமே அவங்களை ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா மெலிசா ஜாலி டைப்பா இருப்பாங்க எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறாங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல பேர் தான் ஈத்தர் அப்படின்றது இவளுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க இருக்க பொண்ணோட பேரு கேட்டி ஆல்ரெடி இந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டேன் இப்ப ரெண்டு பேரை காட்டுறாங்கல்ல இல்ல சுருட்டு முடி பொண்ணோட பேரு பெக்கா அப்படின்றது பக்கத்துல இருக்க பொண்ணோட பேரு சாரா அப்படின்றது இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி படம் பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு டாக்குமெண்ட்ரிய பிளே பண்ணிருந்தாங்க இவங்களுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எடுத்திருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ரிய தான் பிளே பண்றாங்க இதை பாக்குற ஜோயி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா இதை பத்தி எல்லாம் நம்ம திரும்பி தேவையில்ல எதுக்காக சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஜோயும் ஆயிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது இன்னும் எதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மத்த பிரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை கேக்குறாங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க இன்னும் நான் அந்த சம்பவத்தை விட்டு வெளியே வரல மேற்கொண்டு இந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன் உடனே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜோயும் கிளம்புறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்ப மெலிசாவும் நில்லு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் இந்த வீடியோவை திரும்பி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா திரும்பி அந்த டெய்லரை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது பார்க்க ஆரம்பிச்சியா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் வராங்க கேட்டுட்டு இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் அவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பெக்காவும் இந்த இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க மெலிசா என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் அவனை பார்த்தது உண்மை ரெண்டு மூணு வாட்டி பார்த்து பயந்துட்டேன் அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல அமைதியா இருந்த கேட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க அவ சொல்றது உண்மைதான் நானும் அந்த டெய்லரை பார்த்தேன் அப்படின்ட்டு பதில சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருக்க மத்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க இப்ப சாரா என்ன சொல்றாங்கன்னா என்னோட கற்பனை தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது நானும் அவனை பார்த்திருக்கேன் அப்படின்னு பரி சொல்லிட்டாங்க ஆனா பெக்கா என்ன சொல்றாங்கன்னா நாலாம் அவனை ஒரு வாட்டி கூட பாத்தது இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் ஈத்தரும் சொல்றாங்க நானும் பாத்தது இல்லைன்னு இன்னும் ஜோயி மட்டும் எதுவும் சொல்லாம இருக்காங்கல்ல அதனால எல்லாருமே ஜோயி பக்கம் திரும்பிடுறாங்க ஜோயி நீ சொல்லு நீ பாத்தது என்ன அப்படின்ற மாதிரி மெலிசா கேக்குறாங்க ஆனா ஜோயி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க தான் கேக்குறேன் சொல்லு அப்படின்ற மாதிரி மெலிசா திரும்பி கேக்குறாங்க இப்ப ஜோயும் திரும்பி அவனை நான் பாக்கல அப்படின்ற வரையும் சொல்றாங்க ஆனா கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்றாங்க இவங்க போய் தான் சொல்றாங்க தெரிஞ்சது இப்ப ஜோயை என்ன சொல்றாங்கன்னா வீடியோ காலையில நான் கிளம்ப போறேன் இப்ப நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஈத்தரும் பெக்காவும் சேர்ந்த மாதிரி ஒரு ரூம்ல ஸ்டே பண்றாங்க மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேருமே தம்மு தான் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அடுத்த ரூம் நமக்கு காட்டுறாங்க இந்த ரூம்ல கேட்டியும் சாராவும் இருக்காங்க சாரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒர்க் எல்லாம் லேப்டாப்ல பாத்துட்டு இருக்காங்க அப்படியே அடுத்த ரூம்ல இருக்க பாத்ரூம் நமக்கு காட்டுறாங்க மெலிசா இருக்காங்க பாத்தீங்களா கண்ணாடியை பார்த்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லி பிராக்டிஸ் எடுக்கிறாங்க இவங்க கூட சேர்ந்த மாதிரி தான் ஜோயி தங்குற மாதிரி பிளான் இருக்கும் விடிஞ்சா இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு மாதிரி சொன்னாங்கல்ல அதனால அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப ஈத்தர் இருக்கா பாத்தீங்களா எதர்ச்சியே இவங்க ரூம் பாத்ரூம் இவங்க பிராக்டிஸ் பண்றது தெரிய வருது இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு கிண்டல் பண்றா இப்ப எல்லாருமே படுக்கிறதுக்காக அவங்க ரூம் கொண்டு அவங்க உங்க ரூம்ல இருந்தே ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப நேரம் ஆயிருது சரி படுப்போம் அப்படின்ற ஆரம்பிச்சிடுறாங்க கேட்டிக்கிட்ட அவன் தப்பா நந்துகிட்டான் பாத்தீங்களா அந்த விஷயம் கேட்டிக்க தோணுது அப்ப கதவை தட்டினாங்கல்ல அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க இப்ப சட்டின கேட்டிக்கு ஏதோ ஒரு சவுண்ட் வருது இதனால கேட்டியும் முடிச்சிடுறாங்க ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற சாரா கிட்ட சொல்றாங்க சாராவும் என்ன சவுண்டு அப்படின்ற பாரி சுத்தி முத்தி பாக்குறாங்க எந்த சவுண்டுமே தெரியல உன் கற்பனையா இருக்கும் படு அப்படின்ற வரி அவங்களை சமாதானம் பத்தி படுக்க வச்சிடுறாங்க திரும்பி கொஞ்ச நேரத்துல உண்மையிலேயே ஒரு சவுண்டு கேக்குது இந்த வாட்டி சாராவே பயந்துடுறாங்க

அடிப்பாவி நீதானா பயந்தே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப திரும்பி எல்லாருமே அவங்கவுங்க ரூம் வந்துடுறாங்க ஜோயி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இருக்க ரூம் குள்ள வந்துடுறாங்க இப்ப ஜன்னல் வழிக்கா பாத்துட்டு இருக்காங்க பார்த்தா மாஸ்க் போட்டு ஒரு நபர் தெரியுறான் இத பாக்குற இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க கேட்டி கத்துற சவுண்டு முதல்ல ஜோய்க்கும் மெலிசாக்கும் கேட்டிருக்கோம் இவங்களால கதை உடைக்க முடியல மூணு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம போதையில இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஆளு கிடைக்கிற பொருளை கையில எடுத்துக்கிறாங்க அது மூலியமா கதை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க இந்த விஷயத்தினால கேட்டி ரொம்ப பயந்து போயிருக்கா எல்லாருமே சேர்ந்த மாதிரி சமாதானம் சொல்றாங்க இப்பதான் கீழே மெலிசா கத்துற சவுண்ட் கேக்குது இவங்களும் பொறுமையா கீழே வந்து லைட் ஆன் பண்ணிடுறாங்க மெலிசா பார்த்தா சோஃபால கத்தியோட உக்காந்து இருக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க அவனை வீட்டுக்குள்ள வச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ற இங்க வச்சா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் சொல்றேன் இங்க வச்சு அவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சொல்றாங்க நம்ம இங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதான் எனக்கும் தெரியல அவன் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வரலான்னு பிளான் போட்டேன் எப்படி இங்கேயும் வந்தான்னு தெரியலன்ற மாதிரி புலம்புறாங்க உன் தான் இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் கேக்குற கேட்டி ரொம்ப பயந்துடுறாங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது நான் என்னோட கார் எத்தனை கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க கேட்டி வேணா நில்லு நில்லுன்ற மாதிரி உங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனா கேட்டி இருக்காங்கல்ல சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற கார் எத்தனை கிளம்புறாங்க நைட்டு முழுக்க பயத்தோட நம்மளாலையும் இருக்க முடியாது நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் திங்ஸ பேக் பண்றதுக்காக உள்ள போறாங்க இப்ப கேட்டி கார்ல வந்துட்டு இருக்காங்க கார் ஒரு இடத்துல நின்றுது அப்பதான் பெட்ரோல் சுத்தமா இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வருது ஆஹா வசமா மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஜோய் தான் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்கல்ல இப்ப ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப எல்லாருமே கிளம்புறதுக்கு தயாரா வராங்க இப்ப கேட்டி கார்க்குள்ள இருக்கும்போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது கேட்டி ரொம்ப பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸும் கார் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்பதான் காரை ஓப்பன் பண்றதுக்கு யாரோ ட்ரை பண்றாங்க இவங்களும் யாருன்னு பார்க்க ட்ரை பண்றாங்க யாருமே தெரியல நம்ம உள்ளே இருந்தா நமக்கு தான் பிரச்சனை நம்ம எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்பதான் எதிர மர்ம நபர் வரான் அவனை பார்த்து இவங்க சம்மியாசாக்காயிராங்க என்னை விற்று விற்றுன்னு கிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா இவங்க அட்டாக் பண்ற மாதிரி வரா அப்படியே கட் பண்ணி இந்த அஞ்சு பேரை நமக்கு இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க சேஃப்டிக்காக கத்தி எல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு கத்தி வச்சிருப்பாங்க மத்த கத்தியை எடுக்கிறதுக்காக வராங்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு கத்தியை கூட காணும் நீங்க தான் பார்த்து எடுத்திருக்கீங்களா இல்லன்னு சொல்றாங்க இப்பதான் பிண்டோர் கிட்ட சவுண்ட் கேக்குது ஜோய் கையில கத்தி வச்சிருக்காங்கல்ல அந்த கத்தியோட பொறுமையா கதவு கிட்ட வந்துட்டு இருக்காங்க பார்த்தா தான் ரத்த காயத்தோட வந்திருக்கா இவங்களும் கதவை திறந்துடுறாங்க பார்த்தா அவன் முதுகுல கத்தியால குத்தி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது இப்ப கேட்டி கிட்ட யாரு பண்ணா கேட்டுட்டு இருக்காங்க ஆனா கேட்டி பேச முடியாம இதே இடத்துல இறந்து போயிடுறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஃபீல் அழுதுட்டு இருக்காங்க அப்ப நம்மளும் சாக போடுமா அப்படின்னு பாருமா மெலிசா கேட்டுட்டு இருக்காங்க மெலிசா பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு இருக்கும் பக்கத்துல எதுவுமே இல்ல அப்படின்ற பாரு சொல்லிட்டு இருக்காங்க டெய்லர் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அவன் பண்ண வாய்ப்பு இல்ல அப்படின்ற பாரி பெக்கா சொல்லிட்டு இருக்காங்க ஜோய் என்ன சொல்றாங்கன்னா டெய்லரா இருந்தாலும் சரி அப்படி இல்லாம அவனோட ட்வின் பிரதர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானாலும் சரி அப்படி இல்லைன்னா கேட் கில்லர் மாதிரி எவனாவது ஒருத்தர் நம்மள பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்கான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சாப்பிடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம பயத்துல இருக்காங்கல்ல நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற பத்தி சொல்றாங்க அதுக்கு ஜோயும் ஏத்துக்கிறாங்க இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்காக பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காங்க காருக்கு பக்கத்துல போகும்போது அவன் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அதனால ஈத்தரும் பெக்காவும் மட்டும் காருக்கு பக்கத்துல வராங்க பார்த்தா உள்ள இருந்து அவன் டீசல் எல்லாம் எடுத்திருக்கான்னு தெரிய வருது இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பெக்கா ட்ரை பண்றாங்க மீதி மூணு பேர் சேர்ந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அப்படி நின்னுட்டு இருக்கிறதுல சாராவும் இருக்காங்கல்ல இப்ப சார கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு மரத்தை பாக்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா மாஸ்க் போட்டவன் இவங்களை நெருங்கி வர மாதிரி உங்களுக்கு தெரியுது அவன் வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க கத்திட்டு இருக்காங்க இப்ப பெக்காவும் ஈத்தரம் பயந்துடுறாங்க எங்கன்ற மாதிரிலாம் சுத்தி முத்தி பாக்குறாங்க அவங்க கண்ணுக்கு அவன் தெரியவே இல்ல இருந்தாலும் பயத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி உள்ள ஓடி வந்துடுறாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க எங்க கண்ணுக்குலாம் அவன் தெரியவே இல்ல எதுக்காக அப்படி இவங்க எல்லாம் கோவப்பட்டு இருக்காங்க கால் பண்ணலான்னு சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நம்ம போகும்போது டோர் க்ளோஸ்ல இருந்தது இப்ப ஓபன்ல இருக்குன்னு சொல்றாங்க யாராவது வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப மெலிசா ரொம்ப பயந்துடுறாங்க நம்ம பண்ண தப்புக்காக தான் நமக்கு தண்டனை கிடைக்குது போல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன பைத்தியம் மாதிரி ஒளரிட்டு இருக்க அவன் ரேப் பண்ணா நம்ம தற்காப்புக்காக தான் அவனை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அவனை புடிச்சு கூட கொடுத்துருக்கலாம் ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனை சாப்பிடுச்சிட்டோம் இதுக்கப்புறமா என்னால இந்த குட்டு உணர்ச்சியோட இருக்க முடியாது நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வேகமா ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற எல்லாருமே கோவப்படுறாங்க சரி கண்ணு கின்னு வச்சிருக்கியா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க அவங்கள கண்ணு வச்சிருக்க இடத்த காமிச்சிடறாங்க இப்ப பிரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல இவங்க சேஃப்டிக்காக கண்ணெல்லாம் எடுத்துக்கறாங்க இவங்களால கார் எடுத்துட்டு கிளம்ப முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால பக்கத்துல இருக்க நெய்பர் வீட்டுக்கு நடந்தே போனோம் அப்படின்னு பாதி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஈத்தர் நீங்க மெலிசாவை பாத்துக்கோ நாங்க மூணு பேர் கிளம்புறோம் அப்படின்னு பாதி எல்லாம் சொல்றாங்க ஈத்தரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா மெலிசா பிரம்ம புடிச்ச மாதிரி பிஸ்கட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப பெக்கா இருக்காங்கல்ல நாங்க கொஞ்ச நேரத்துல போயிட்டு அந்த நெய்பரை கூப்பிட்டு வந்துடுறோம் அது வரைக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்க எதுவுமே பேசாம

இவங்களும் காட்டு பகுதியை நோக்கி நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துல யாரோ நடமாடுற மாதிரி சவுண்டு கேக்குது இவங்க மூணு பேருமே பயந்துட்டு இருக்காங்க அப்பதான் பின்னாடி இருந்து யாரோ சாராவோட கழுத்துல ஒரு கயரை போட்டு தொங்க விட்டுறாங்க இப்ப சாரா தூக்குல தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க இதை பாக்குற இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஜோய் என்ன சொல்றானா சீக்கிரமா போய் கத்திய வாங்கிட்டு வான்னு சொல்றா அந்த பெக்கா இருக்காங்கல்ல திரும்பி வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க பெக்கா வந்துட்டு இருக்கிறத ஈத்தரம் பாத்துருவா பெக்காக்கு ஏதோ பிரச்சனை போல சீக்கிரமா கதவை தர அப்படின்ற மாதிரி தட்டிட்டு இருக்கா இப்ப மெலிசா இருக்காங்க பாத்தீங்களா போதையில வந்து கதவை திறக்கறாங்க அதே மாதிரி வேகமா போய் பெட்ல படுத்துறாங்க என்ன படுத்துட்ட எந்திரி அப்படின்ற மாதிரி இவங்க எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க இவங்க எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல தூக்க மாத்திரம் மொத்தமா இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது இதைதான் போட்டு படுத்திருக்கா போல அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சுருது அதனால கீழே பெக்காவை பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இறங்கி வந்துட்டு இருக்காங்க பெக்கா வீட்டுக்குள்ள கூட பயந்து பயந்துதான் வந்துட்டு இருக்காங்க இப்ப பேனால அடிக்கிற மாதிரி வராங்க பார்த்தா எதிர ஈத்தல் தான் வந்திருப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா சீக்கிரமா கத்தி எத்துருவா அப்படின்ற பாரி சொல்றாங்க அவ எடுக்கிறதுக்கு போயிடுறா இவங்களும் தண்ணியை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொலையில தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு பின்னாடி கரெக்டா அந்த கில்லர் வந்துறான் வந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா இவங்க வச்சிருந்த பேனை வச்சு இவங்களை அடிக்கிறான் அடி வாங்கி கூட பெக்கா என்ன பார்த்து மிடில் காட்டுறாங்க இதனால கோவப்பட்டு அவன் இருக்கான் பாத்தீங்களா திரும்ப திரும்ப பேனால அடிச்சிட்டு இருக்கான் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் கீழ விழுந்துடுறாங்க இப்ப ஈத்தருக்கு மேல அவன் வர மாதிரி சவுண்டு கேக்குது ஈத்தரும் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்தாங்கல்ல அங்க ஒரு சின்ன ரூம் இருக்கும் அந்த இடத்துல வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இந்த ரூம் நோக்கிதான் அவன் நடந்து வர மாதிரி சவுண்டு கேக்குது இவங்களும் பயப்படுறாங்க அவன் கதவை திறக்கறான் ஆனா உள்ள வரமாட்டான் அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க அவங்க தூக்கு நெருக்க கூடாதுன்றதுக்காக இவங்க கொஞ்சம் தூக்கின மாதிரி தான் பிடிச்சிருக்காங்க இப்ப கில்லர் இருக்கா பாத்தீங்களா ஜோய நெருங்கி வந்துட்டு இருக்கான் ஜோய் என்ன பண்றாங்கன்னா சாரவ ஒரு கையில பிடிச்சாங்க இன்னொன்னு கையில இருக்க கன்னை வச்சு இவனை ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்ண பாக்குறாங்க அப்பதான் புல்லட் இல்லைன்னு தெரிய வருது இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா கையில பெட்ரோல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் அந்த பெட்ரோலை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஊத்திட்டு இருக்கான் இவங்க இல்ல எதுவுமே பண்ண முடியல அதனால அமைதியா இருக்காங்க அவங்க கிட்ட லைட்டர் இல்ல போல இப்ப வீட்டுல போய் எடுக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடறான் இப்ப இவங்க இருக்காங்கல்ல சாரா உன்னோட கழுத்து நெறியாத மாதிரி டைட்டா புடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரா அதுக்கேத்த மாதிரி கையால புடிச்சுக்கிறாங்க இவங்க போர்ஸ் போட்டு இழுக்கிறாங்க இப்ப அந்த கயிறு அருந்து இவங்க மேல இருந்து பொத்தனி கீழே விழுந்துடுறாங்க ஈத்தர் மேல இருந்து இப்பதான் கீழே வந்திருக்காங்க திரும்பி அவன் வீட்டுக்குள்ள வரது இவங்களுக்கு தெரிய வருது இப்ப ஈத்தருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படியே ஒழுங்கு போ அமைதியா அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சாராவும் ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க அவன் நம்ம மேல டீசல் ஊத்தி இருக்கான் கொளுத்துறதுக்குள்ள கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஓடி வந்துட்டு போது ஒரு விளிம்பு தெரியுது கீழே தண்ணி தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே குதிச்சிடுறாங்க ஹைட்டு பெருசா இல்ல ஆனா கீழே தண்ணி இருக்காது அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அடிபட்டுது அதுலயும் சாரக்கு ரொம்ப அடிபட்டு சாராவும் சாரவும் தவண்டு தவண்டு மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயம் கீழே இருக்கான் பாத்தீங்களா அந்த உச்சிக்கு வந்துடுறான் அங்க இருந்து லைட்டரை பத்த வச்சு கீழே போடுறான் சாரா அங்கேயே எரிய ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாக்குற ஜோயும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மேல அவன் இருக்கான் பாத்தீங்களா அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க அடுத்து உன் கதையை தான் முடிக்க போறேன் அப்படின்ற அவன் பாத்துட்டு இருக்கான் அப்பதான் பெக்கா ஒரு பாட்டில அவன் மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க அவன் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துடுறான் இப்ப பெக்கா இருக்காங்கல்ல சீக்கிரமா மேலே ஏறி வான்ற மாதிரி ஜோய பார்த்து சொல்றாங்க ஜோயா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க இப்ப பெக்கா திரும்பி பார்க்கும்போது அவன் காணும் போயிடுறான் அதுக்குள்ள எங்கடா போன வா செகண்ட் ரவுண்ட் மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கூப்பிட்டுகிட்டே நடந்துட்டு இருக்காங்க அப்ப மறைஞ்சிருந்து அவன அட்டாக் பண்ணிடுறான் இப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல அவன அடிச்சு கீழ தள்ளிடுறான் தர தரன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எழுத்துட்டு வந்துடுறான் இவங்க மேல உக்காந்து இவங்க மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான் உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்ற மாதிரி பெக்கா சொல்றாங்க இவங்க அடிச்ச பாட்டிலோட மீதி இருக்கும்ல அதை கழுத்தையே சொருவி ஜோயும் கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துடுறாங்க இப்ப வீட்டுக்குள்ளயும் வந்துடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா ஈத்தர் கத்தியால குத்தப்பட்ட மாதிரி இருக்கா எங்க மெலிசா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவ பெட்டை காட்டுறா இவங்களும் வேகமா பெட்டை ஓபன் பண்றாங்க பார்த்தா உள்ள ரெண்டு தலகணிதான் இருக்கு இப்ப ஈத்தர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா என்ன எதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் மாஸ்க் போட்ட கில்லர் இந்த ரூம்க்கே வந்துடுறான் வந்தவன் மாஸ்க ஓபன் பண்ணிடுறான் வேற யாரும் இல்ல மெலிசா தான் இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஜோயி ஷாக் ஆயிட்டு ஆமா நான் தான் பண்ணேன் பின்ன டெய்லரா வந்து இந்த விஷயத்த எல்லாம் பண்ணுவான் நீதான் தான் தேவையில்லாம எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க மெலிசா இவங்க கூட இருக்கும்போதே மாஸ்க் போட்டவனை பார்த்தாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆக்சுவலா மெலிசா இவங்களுக்கு அப்பப்ப ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த ட்ரிங்க்ஸ்ல இவங்க ஒரு மாத்திரையை கலந்திருப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்ட் ஞாபகம் இருக்கும்ல அது ட்ரிகர் தான் இவங்களுக்கு அந்த உருவம்லாம் தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே மெலிசாவோட பிளான் தான் மெலிசா சின்ன ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா அதை பத்தி மெலிசாவும் ஆதங்கப்பட்டு பேசுறாங்க எல்லாரையும் விட்டு தள்ளு உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் நீ கூட என்ன கிண்டல் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் விளையாட்டுக்கு தான் பண்ணு ஜோயி சொல்றாங்க நான் பெரிய ஆக்ட்ரஸா மாறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெலிசா சொல்லிட்டு இருக்காங்க நீ எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி பொறுமையா நெருங்கி வராங்க இவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியன் தானே அதனால சடனா அவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜோயி இருக்காங்கல்ல அவங்க கையில இருக்க ஆயுதத்தை வாங்கிடுறாங்க என்ன நெருங்கி வரணும்னு நினைக்காதே அதுக்கப்புறம் நான் அடிச்சிருவேன் இப்போதிக்கும் உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் தேவை அப்படின்ற மாதிரி ஜோயி சொல்றாங்க ஏன் அவங்களை லாக் லாக் பண்றதுதான் ஜோயோட பிளானா இருந்திருக்கும் இது தெரிஞ்சோட மெலிசா இருக்காங்கல்ல சட்டுன்னு ஓடி வந்து தள்ளி விட்டுறாங்க இவங்க சவத்துல போய் இடிச்சுக்கிறாங்க ஒன்னே இந்த பிளான்ல சேர்த்துக்கலாம் நினைச்சேன் ஆனா அது வேலைக்கு ஆவது அப்படின்ற மாதிரி மெலிசா சொல்லிட்டு இருக்காங்க இப்பதான் நடந்த விஷயத்தை எக்ஸாக்டா நமக்கு காட்டுறாங்க அவன் இருக்கான் பாத்தீங்களா உண்மையிலேயே ரூம் குள்ள கூட்டு போய் தப்பா நடந்திருப்பான் அந்த சவுண்டு கேட்ட மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இவங்க எல்லாருமே கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் யூஸ் பண்ணாங்கல்ல உள்ள வந்தோடனே அந்த ஆயுதத்தை வச்சு கண்ணா அட்டாக் பண்ணுவாங்க ஜோயை தவிர எல்லாருமே அட்டாக் பண்ணுவாங்க இதை பார்த்துதான் ஜோய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஜோயி கண்ணை திறந்து பாக்குறாங்க அப்பதான் சின்னதா ஒரு ட்ரெஸ் இவங்க போட்டுருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது இவங்களை மைக்கிட்டு தான் அவ போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது இவங்க முகத்தெல்லாம் கழுவிக்கிறாங்க பக்கத்துல இருக்க லேப்டாப்பை எடுத்து செக் பண்றாங்க ஜோயே சூசைட் லெட்டர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் எழுதியிருக்கு என் பிரெண்ட்ஸ் பண்ணதை இன்னும் என்னால ஏத்துக்க முடியல என் பிர சாபடிச்சாதான் நிம்மதி கிடைக்க தான் இந்த விஷயத்த பண்ண இப்ப நானும் சாக போறேன் அப்படின்ற பார்த்தா அந்த லெட்டர் இருக்கு நம்மளை சாவடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான போட்டிருக்கா அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது அவ எங்க இருக்கா பாக்கணும்ன்ற மாதிரி பொறுமையா வெளியே வந்துட்டு இப்போ மெலிசாவும் கேமராவை செட் பண்ணி பேசிட்டு இருக்கா ஜோய் எதுக்காக திடீர்னு அப்படி நடந்துகிட்டான்னு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையா சாப்பிடுச்சா நானும் அவகிட்ட மாட்டிட்டு தான் இருக்கேன் தப்பிப்பானான்னு தெரியல அப்படி தப்பிக்கலன்னா இதுதான் என்னோட கடைசி வீடியோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா டைலாக்ல கொஞ்சம் சொதப்பிடுறாங்க சேச்சா இப்படி எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திரும்பி வீடியோ பாக்குறாங்க என்ன வீடியோலாம் கரெக்டா எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது அந்த இடத்துல பார்த்தா ஜோயி தான் கண்ணோட இருக்காங்க இத பார்த்து மெலிசா பயந்துறாங்க இப்பதான் மெலிசாவோட பிளான் நமக்கு கிளியரா தெரியுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களா அது சம்பந்தமா நிறைய பேர் பேட்டி எல்லாம் அந்த பேட்டியில மெலிசா நல்லா தான் இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனா எல்லாமே சின்ன சின்ன வாய்ப்பா இருக்கும் ஒருத்தன் இறந்து போனதுக்கே அவ்வளவு பேர் பேட்டி எடுத்தாங்க இதுவே நம்ம பிரெண்ட்ஸ்ல நாலு பேரை கொண்டா எவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும் அது மூலமா பெரிய பெரிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் இந்த விஷயத்தான் பண்ணிருப்பாங்க இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஜோயி இருக்கா பாத்தீங்களா மெலிசாக்கு பிடி கொடுத்து பேச மாட்டா இதனால மெலிசா இருக்கா இல்ல ஜோயிக்கு பக்கத்துல இருக்க ஆயுதத்தை எடுத்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கா ஆனா ஜோயி இருக்காங்கல்ல கன்னால முகத்தையே ஒரு குத்து வைக்கிறாங்க இப்ப கீழே விழுந்த மெலிசாவும் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஓட பாக்குறா இவங்க ஒரு பாட்டில வச்சு மண்டேலேயே ஒரு போடு போடுறாங்க இப்ப மெலிசா அதே இடத்துல ஆன மாதிரி விழுந்துடுறா இப்ப மெலிசா அந்த இடத்துல வச்சு இவங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க ஜோய் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ப்பான கட்டையில போய் அவங்க கண் இடிச்சுக்குது அதனால ஒரு கண்ணு டேமேஜ் ஆயிருது என் ஒரு கண்ணிய நாசமாக்கிட்டல உன்னை விட மாட்டேன் அப்படின்ற கழுத்த பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காங்க இப்ப ஜோய் இருக்கல ஒரு கத்திய சடனா அவங்க தொண்டையிலயே இறக்கி விட்டுறா இப்ப அவங்க சாவுற தருவாயில இருக்காங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் இதை மட்டும் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு டிவி சேனலோட பேட்டி நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல தான் ஜோய் இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா மெரிசா பப்ளிசிட்டிக்காக தானே இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க ஆனா ஜோயி இருக்காங்கல்ல அவன் மனநலம் பாதிக்கப்பட்டுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா அப்படின்ற வரையும் சொல்லிட்டு இருக்காங்க ஜோய பொறு வரைக்கும் ப்ராப்பரான வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல மெலிசா சொன்ன விஷயத்த நம்ம பண்ணா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க அதனால தான் இந்த இடத்துல பயங்கரமா நடிச்சுட்டுலாம் இருக்காங்க பேட்டி எடுக்கிற லேடி இருக்காங்கல்ல கூடிய சீக்கிரத்துல இந்த சேனல்ல ஒரு கிரைம் ஷோ வரப்போகுது அதை தொகுத்து வழங்க போறது ஜோயி தான் நீங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ பார்த்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ஜோயி இருக்கால லைட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி நமக்கு காட்டாங்க அதாவது மெலிசாவோட ரூட்டை இவ ஃபாலோ பண்றா அப்படிங்கற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோ நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்